அண்ணா இருக்கும் வணக்கம். எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். செல்வராகவன் சார் அப்படின்னோட ஒரு சின்ன பயத்தோடு தான் போனேன் நான். ஐயோ சார் கூட அவன் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு இன்டென்ஸான ஃபோன் மேக்கர் இருக்கு. முதல் 1 hourலேயே உடைச்சிட்டார் எல்லாத்தையும். நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ம வந்து கொலாபரேட்டிவ் ப்ராசஸ், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இதை பண்ணிடலாம், இந்த படத்தை முடிக்கிறோம், வாட் ஆர் யுவர் ஐடியாஸ் ஆர் தாட்ஸ் ஆர் அப்படின்னு முதல் நாள் என்ன சொன்னாரோ இன்னி வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். தேங்க்யூ சார் ஃபார் தட் ஸ்பேஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அலாங் வித் யூ. ஒரு இன்டென்ஸான ஃபிலிம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து செல்வா சாரோட மேஜிக் இதில் இருக்கும், பயங்கர யூனிக்னஸ் நிறைய பேருக்கு அவரோட படத்தில் இருக்கிற ஈஸ்டர் எக்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில். எஸ்ஆர் பிரபு சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா நான் ஒரு 4-5 படம் பண்ணுறதுல வந்து ஒரு சின்ன டிலே இருந்தது போஸ்ட் ப்ரொடக்ஷனில், அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் அந்த ஸ்பேஸ் கொடுத்து இன்னி வரைக்கும் வந்து தாங்கினதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல முடியும். ஈவன் அவரோட மேஜிக் எல்லாருக்குமே தெரியும், முக்கியமாக செல்வா சார் கூட அவரோட காம்பினேஷன் போது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே மீட் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. ஆர்ஆர் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ அம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட். சில இடங்கள் நாங்கள் இன்னும் நீங்கள் பார்க்காததெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது எல்லாமே ஒரு சின்ன எக்ஸைட்டிங்கான மூமெண்ட்ஸாக அமைஞ்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி இட் ட்ரான்ஸ்லேட் நோ ஈவன் பெட்டர் ஆன் த பிக் ஸ்க்ரீன். இந்த படத்தில் யுனிக்காக செல்வா சாரோட ஸ்டைல் தான் சிங்கிள் டேக் ஷார்ட்ஸ் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த இந்த டெக்னிக் ஆஃப் ஃபில் மேக்கிங் அது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ ஒரு கேமராமேனுக்கோ இல்லை ஒரு பிளாக் பண்ணுறதுக்கு பிளாக்கிங் ஷார்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரீசனிங் இருக்கும் ஆன் ஸ்க்ரீன். ஹோப்ஃபுல்லி ஏன்னோ உங்க எல்லாருக்குமே அது பெருசாக சேரும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு செகண்ட் ஹாஃப் பார்த்தேன், எனக்கு கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கண்ணில் தண்ணி வந்துருச்சு சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான், ஹோப்ஃபுல்லி ஏன்னோ உங்க எல்லாருக்குமே அதே விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய கூஸ்பம்ப் மூமெண்ட் எனக்கு. கண்டிப்பாக ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவில் வித்தியாசமான ஒரு படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் காட் யூனிக் ஸ்டாம்ப் ஆஃப் செல்வராகவன் சார் விச் வில் ட்ரான்ஸ்லேட் ஆன் ஸ்க்ரீன். லுக்கிங் ஃபார்வர்ட் டு மே 31st. இந்த படத்தில் வேலை பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.